வணக்கம் நியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மீன் ஊறுகா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரச சாதம், அப்புறம் உப்பு பருப்பு, பச்சைப்பயிறு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்றது நமக்கே தெரியாது. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் வேணாம், இந்த மீன் ஊறுகாய் ரெண்டு துண்டு இருந்தால் போதும், நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாறை மீன், பெரிய மீன் வந்து எலும்பு முள் இல்லாமல் அந்த சென்டரில் இருக்கிற எலும்பெல்லாம் இல்லாமல் நல்லா கட் பண்ணி துண்டு துண்டாக இந்த மீன் சில்லி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதனால ரொம்ப நேரம் இதை வந்து கழுவுனா அந்த சதையெல்லாம் இதாயிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பெரட்டி ஒரு ரெண்டு டைம் நல்லா நீட்டாக கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு கால் கிலோ போல் தான் மீன் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு ஸ்பூனும் கடுகு ஒரு ஸ்பூனும் போட்டு ட்ரையாக நம்ம வறுத்து நம்ம பொடி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் கடுகு மட்டும்தான். அதை வந்து சிம்மில் வச்சு ரொம்ப கருக விடாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மீன் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். அந்த கடுகு வெந்தயம் வறுத்தம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு அந்த பொடி வந்து ஒரு ½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும், மறுபடி நம்ம தாளிக்கிறதுக்கும் போடுவோம். இப்போ ஊற போடுறதுக்கு வந்து பாதி போட்டுக்கலாம். அதோடு பார்த்திங்க ஒரு ½ டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு பிரட்டி நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதோட வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ரொம்ப நிறையா ஊற்ற வேணாம். ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை பிரட்டி ஒரு ஹாஃப் அன் அவர் போல் நம்ம ஊற வைக்கலாங்க. அதே மாதிரி உப்பும் பார்த்திங்கன்னா காவாசு உப்பு போட்டால் மட்டும் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவரெல்லாம் வந்து உள்ளே நல்லாவே இறங்கும். இப்போ இது என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃப் அன் அவர் போல் நம்ம வந்து ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தனியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இதே ஐட்டம் மறுபடியும் நம்ம தாளிக்கிறக்கும் போடுவோம். அதனால் நம்ம சேர்க்குறதுல எல்லாத்துலேயும் பாதியை ஃபஸ்ட்டு இதில் வந்து சேர்த்து பிரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேங்க. ஊறுகாய் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி சப்போஸ் இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயிலேயே தான் திருப்பி நம்ம மறுபடியும் தாளிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மீனை நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு துண்டாக போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு ட்ரிப்பாக மூணு ட்ரிப்பாக கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதே எண்ணெய் தான் ஊற்றி செய்ய போகிறோங்கிறாங்காட்டி ஃபஸ்ட்டே எண்ணெய் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ வந்து எல்லா மீனும் போட்டாச்சு. போட்டு மீனும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லா இந்த சடசடப்பெல்லாம் அலங்கினதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி வந்து எல்லா மீனையும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு அந்த பொரிக்கிறப்ப அந்த மசாலா எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் பார்த்திங்களா, அதுதாங்க வந்து ஊறுகாய்க்கு டேஸ்ட் கொடுக்குறதே. அதனால் தயவு செஞ்சு எண்ணெய் மட்டும் மாற்றிடாதீங்க. இதே எண்ணெயில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எலுமிச்சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பழம் எடுத்து, கால் கிலோ மீனுக்கு ஒரு நாலு பழம் எலுமிச்சம்பளம் வந்து புழிஞ்சு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து நான் மீன் பொரித்தோம் பார்த்திங்களா, அதே எண்ணெயில் மறுபடியும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா அதே எண்ணெயை தான் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பத்தாதவங்க மறுபடியும் எண்ணெயும் கூட கொஞ்சம் ஊற்றிக்குவோங்க. கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் போல் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி வந்து ஒரு பெரிய சைஸ் துண்டு வந்து அதையும் பொடியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துருக்குறேன். அந்த இஞ்சி பூண்டு நல்லா வந்து வதங்கட்டும். இதில் வந்து வரமிளகாய் வந்து ஒரு 4-5 வரமிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுருக்குறேங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து எப்படின்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நான் அதையும் ஒரு 4-5 வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2-3 பச்சை மிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு வதங்கியாச்சு. இப்போ வந்து விதையெடுத்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்தியாச்சு. இப்போ பூண்டு
இஞ்சி, வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் பொரியறப்பே அதோடய ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். எப்போவுமே ஊறுகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெந்தயம், கடுகு பொடி, அதையும் கொஞ்சம் நான் இதோட சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி வரமிளகா பச்சை மிளகாய் இங்கே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்குறப்போ அந்த வாசம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு எல்லாமே பச்சை மிளகா, வரமிளகா, மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் போட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மீன், அதையும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வதங்க விடலாங்க. ஆல்ரெடி மீன் வந்து நம்ம பொறிச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மசாலாலாம் கோட்டிங் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நாம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ் ஊற்றணும். அடுப்பு பற்ற வச்சுட்டுருக்கிறப்பவே அடுப்புலையே லெமன் ஜூஸ் ஊற்றுறீங்கன்னா கசந்த மாதிரி ஆயிருங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த மீன் மசாலாலாம் மேலே கோட்டிங் ஆகிற அளவுக்கு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மீனுக்கு வந்து முதல்லே பொரிச்சதுக்கு உப்பு போட்டிருக்கிறோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. சப்போஸ் இந்த கடுகு வெந்தய பொடி ஃப்ளேவர் பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்து நல்லா கரெக்டாக இருக்க பட்சத்தில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கடைசியாக வந்து லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டோன்னா பார்த்திங்கன்னா அந்த சூட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, மீன் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் கலந்து வச்சுட்டு இப்போ வந்து ஆறுனதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம அவ்வளோ நாள் வச்சுருக்கலாம் தான் நினைப்போம், ஆனால் நமக்கு வந்து அவ்வளோ நாளெல்லாம் இருக்கவும் இருக்காது. ஏன்னா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கே வச்சு சாப்பிட்ருவாங்க. இந்த மீன் ஊறுகாய் வந்து என் பையனுக்கு வந்து ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். அதிலே இந்த மீன் ஊறுகானா அவன் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். எங்கள் பாட்டி வீட்டில் இதை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க, அவன் சாப்பிட்டு பழகியிருக்கிறான். அதனால் நானும் கேட்டு வந்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, அந்த லெமன் ஜூஸ் ஊற்றுனதுக்கப்புறம் இதோட டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து ஆப்டானது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வெறும் கொத்தமல்லி தழை போட்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து இந்த மீன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. செய்ய ஊறுகாயின்னு சொன்னோடனே என் பையன் எனக்கு இன்றைக்கி ரச சாப்பாடு தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சாப்பிட்றான். அவனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.